கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33:3 இப்படி சொல்லுகிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். நீ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லுகிறார். பரிதிமேயு என்ற குருடன் பாதையின் அருகே உட்கார்ந்து ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். அநேகர் தடுத்தார்கள். அவன் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நான் பார்வையடைய வேண்டும் என்று சொன்னான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவன் பார்வையடையும்படியாய் அற்புதத்தை செய்தார். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே, சூழ்நிலை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூப்பிடக்கூடாதபடிக்கு தடுக்கிறதாய் காணப்படலாம். ஆனால் நீ சூழ்நிலையை மறந்துவிட்டு இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகின்ற பொழுது அவர் உனக்கு பெரிய காரியங்களை செய்கிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே பலத்த அற்புதங்களை செய்கிறார். நீ ஆண்டவரை மகிமைப்படுத்துவாய். நாம் ஜெபிப்போம். நேசிக நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை விசுவாசித்துமை நோக்கி கூப்பிட்டு அற்புதங்களை சுதந்திரத்துக்குள்ள கிருபைத்தாரும் ஆண்டவர் தாமே. கண்ணீரை துடைத்து அதிசயங்களினாலும் அற்புதங்களினாலும் நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.